இந்த புது விதத்துல இந்த வீட கட்டணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு வந்ததுக்கு முதல் காரணம் காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜி. இந்த குழந்தைகள் வளர்ந்த மாதிரியே இந்த வீடு எங்க கூட சிறுக சிறுக வளர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா நிக்குது. எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. இந்த வீடை கட்டும்போது எங்களுக்கு நிறைய கன்சர்ன் சிரமங்கள் நிறைய வந்து இருந்தது. அங்கங்க ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தது. அதுல முக்கியமா சொல்ல போனா பினான்சியல் சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட கட்டுமானம் புது கட்டுமானம்ங்கிறதுனால அதுல நிறைய சிரமங்கள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சனசா விண்டோ அப்படிங்கறது எனக்கு அறிமுகமானது, பத்திரிகை மூலமா அறிமுகமான விஷயத்தை இங்க கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா அது ராஜஸ்தான்ல தான் அது வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் சரி, எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, கல் மட்டும் நல்ல வெந்த கல்லா இருந்து சுத்த கல்லா இருக்கும் பட்சத்துல அந்த வீடு அப்படியே நிற்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வீடு எங்களுடைய இந்த பத்மஸ்ரீ எல்லாம். திஸ் ஹவுஸ் ஹஸ் பீன் எ வொர்க் இன் ப்ராகிரஸ். இன்னுமே முடிஞ்சதில்ல. இப்ப கூட அவரோட கிச்சன் ஷட்டர்ஸ் எல்லாம் இப்பதான் பண்ணிருக்காரு.